விடுதலைக்கு அடிப்படையான காரணமே இன்னைக்கு மத்தியில் இருக்கிற பாஜக அரசாங்கம் நேற்று தேர்வு கணித்திருப்பதுதான் இந்த உயிர் புலிகளுக்கு முக்கியமான காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பா வந்து தமிழகத்தில் இருக்கிற ஆளுநர் இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட நான் நேற்று தேர்வுக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த ஆளுநருடைய அடாவடித்தனம்தான் இப்படி தமிழகத்தில் அதிகமான உயிர் பலிகள் ஆவதற்கு அடிப்படையான காரணம். நீட்டு தேர்வுக்காக பாதிக்கப்படுகிற மாணவர்களோ பெற்றோர்களோ இப்படி தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது ஒரு தீர்வாக அமையாது என்று நாங்கள் சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அரசாங்கத்த முற்போக்கு கூட்டியிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லாரும் ஒன்றிணைந்து போராடுகிற அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த நீட் தேர்வை அப்புறப்படுத்த முடியுது. தவிர இந்த தற்கொலைகளுக்கு தீர்வாக அமையாது. இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் இது தற்கொலையாக நான் பார்க்கவில்லை. ஆளுநருடைய அடாவடி தரத்தினால் நீட் தேர்வுதான் நடத்தப்பட்டிருக்கிற ஒரு படுகொலை என்பதைத்தான் நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்டி இந்த உயிர்ப்பொலிகளுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு குழுக்க குழுக்க ஆளுநர் ரவியும் மத்திய பாஜக அரசும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, மரணம் அடைந்திருக்கிற அந்த வித்தியாசம் வித்தியாசரன் அந்த மாணவன் நல்ல முறையிலே படித்தாலும் கூட அந்த நீட்டு தேர்விலே பெரிய அதிக மதிப்பெண்கள் பெற முடியாத காரணத்தினால் அதிகமான தொகை கொடுத்து மருத்துவக் கல்வியில் சேர்ந்து படிக்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை. குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிற பல பேர் பல லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து மதிப்பெண் மருத்துவக் கல்வியில் சேருகிற போது தன்னால் பணம் கொடுத்து அந்த மருத்துவக் கல்வியை படிக்க முடியவில்லையே என்கிற ஆதங்கம் சேர்ந்துதான் அவர்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிற நிலைமை இதில் ஏற்படுகிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது மத்தியில் இருக்கிற பாஜகவும் ஆளுநரும் சொல்லுவது எவ்வளவு உண்மைக்கு மாறானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதோ நீட்டு தேர்வு தான் மருத்துவக் கல்லூரி வணிகமயமாய் போயிருக்கிற மருத்துவக் கல்லூரியிலிருந்து பாதுகாப்பதற்கும் ஊழல் முறைகேடுகளை தவிர்ப்பதற்கும் தான் நீட்டு தேர்வு என்று அவர்கள் தினம் தினம் கதையாடல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கிற போது அதெல்லாம் உண்மைக்கு மாறானது. அதிகமான கோச்சிங் சென்டருக்கு பணம் கொடுக்க வேண்டும், அதிலேயும் மதிப்பெண்கள் பெறாவிட்டால் மருத்துவக் கல்லூரிக்கு லட்சக்கணக்கான ரூபாய் கட்டி அட வேண்டும் என்கிற ஒரு முழுமையான வணிகவியலுக்கு தான் நீட்டு தேர்வு உதவி செய்திருக்கிறதே தவிர வணிகவியலை புறக்கணிப்பதற்காக அது உதவி செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் பெற்றோர்களுக்கெல்லாம் நாங்கள் வேண்டிக் கொள்வது அருள் கூர்ந்து இது போல பாதிப்பு வருகிற போது நாம் ஒன்று திரண்டு போராடி பல உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய இந்த நீட்டு தேர்வை அப்புறப்படுத்துவதற்கான அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டுமே தவிர இத்தகைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிற அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு ஆளுநர் ரவி இந்த மரணங்களுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும், அவர்தான் இதற்கு விடை சொல்ல வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.